மதிப்பீடு வினாக்களுக்கு எல்லாம் விடைகளை பார்ப்போம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். சரியான விடை திருக்குறள். இரண்டு, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். சரியான விடை காவிரிக்கரை. அடுத்தது மூன்று, கலைக்கூடமாக காட்சி தருவது. விடை சிற்பக்கூடம். நான்கு, நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நூல் கூட்டல் ஆடை நூலாடை. ஐந்து, எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சரியான விடை எதிரொலிக்க. அடுத்தது நயமறிக. ஒன்று, பாரதம் அந்தைய நாற்றங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது எதுகை சொற்கள். முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது மோனை சொற்கள். பாடலின் வரிகள் ஒரே விதமான ஓசையில் முடிந்தாலோ அல்லது ஒரே விதமான எழுத்துக்களை கொண்டு முடிந்தாலோ அது இயைபு சொற்கள் இல்லையா. முதலில் எதுகை சொற்களை பார்ப்போமா. மெய்களை மெய்யுணர்வு, இந்த இரு சொற்களிலும் ஈ என்ற இரண்டாம் எழுத்து வந்துள்ளது இல்லையா, அதனால இவை இரண்டும் எதுகை சொற்கள். அதுக்கப்புறம் பாருங்க, புல்வெளி கல்லை. அடுத்தது பாருங்க, கன்னி புன்னகை அன்னை அன்னிய, இந்த சொற்கள் எல்லாம் எதுகை சொற்கள் தான். இங்க பாருங்க, இரண்டாவது எழுத்து இன் இன் இன்னு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது மோனை சொற்களை எழுதுவோமா. மெய்களை மெய்யுணர்வு, இந்த இரு சொற்களும் மோனை சொற்கள் தான். எப்படி எப்படின்னா, மே அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, கம்பனின் கங்கை கன்னி கல்லை கட்டி, இந்த சொற்கள் அனைத்தும் மோனை சொற்கள் தான். கா கா கான்னு வந்திருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, புதுமைகள் புன்னகை புல்வெளி, இந்த சொற்கள் அனைத்தும் மோனை சொற்கள் தான். பூ என்ற எழுத்து வந்திருக்கு எல்லா சொற்களிலும். அடுத்தது பாருங்க, காளி காவிரி காஷ்மீர், இந்த மூன்று சொற்களும் மோனை சொற்கள் தான். கா என்ற எழுத்தில் தொடங்குகின்றன. அடுத்தது பாருங்க, அன்னை அன்னிய அன்னல் அறத்தின், இந்த சொற்கள் அனைத்தும் மோனை சொற்கள் தான். ஆ என்ற எழுத்தில் தொடங்குகின்றன. அடுத்தது பாருங்க, இயைபு சொற்களை பார்ப்போமா. தேசம் இது வாசல் இது து அப்படிங்கிற ஒத்த ஓசையில முடியுது இல்லையா, அதனால இவைகளை ஏபு சொற்களாக எழுதலாம். அடுத்தது பாருங்க, நூலாடை மேலாடை டை டைன்னு முடியுது பாருங்க, அதனால இவைகளும் ஏபு சொற்கள் தான். அடுத்தது பாருங்க, எதிரொலிக்க இசையமைக்க க கன்னு முடியுதா, அதனால இவை ஏபு சொற்கள் தான். பூத்தொடுக்கும் நலம் கேட்கும் கும் கும்னு முடியுது இல்லையா, அதனால இவை ஏபு சொற்கள் தான். அடுத்தது குருவினா. முதல் கேள்வி என்ன, தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. மூன்று கவிஞர்கள் இடம்பெற்றிருக்காங்க, யார் யார்? திருவள்ளுவர் காளிதாசர் கம்பர் போன்ற கவிஞர்களின் பெயர்கள் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக. விடை எழுதுவோமா. இந்தியாவின் மேற்கில் தோன்றும் நதிகள் எல்லாம் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து வளம் சேர்க்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்களாக மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன என்று இந்தியாவின் மேற்கு கிழக்கு திசைகளை இணைத்து கவிஞர் பாடுகிறார். அடுத்தது சிந்தனை வினா. என்ன கேட்டிருக்காங்க, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. நாட்டின் முன்னேற்றத்துல மாணவர்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எழுதுவோமா. நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களின் பங்கு மிகவும் அவசியம்.
மாணவ பருவத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும். பொருள் புரிந்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கற்ற கல்வி வாழ்க்கைக்கு எந்த வகையில் உதவும் என்பது நமக்கு விளங்கும். நாட்டு முன்னேற்றத்தில் பழமையை அறிந்து கொள்வதும் புதுமையை புகுத்துவதும் அடங்கும். எனவே மாணவர்கள் தாம் விரும்பி கற்கும் துறையில் ஆராய்ச்சி படிப்பு வரை கற்க வேண்டும். ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் மாற வேண்டியவை எவை, மாறக்கூடாதவை எவை என உணர முடியும். அதனை செயல்படுத்தும் போது நாடு முன்னேறும். மேலும் கல்லூரியில் கால்பதிக்கும் வயதில் வாக்களிக்கும் உரிமை மாணவர்களுக்கு கிடைக்கிறது. அதனை சரியான வகையில் பயன்படுத்தி சிறப்பானவர்களை தேர்ந்தெடுக்கும் போது கட்டாயம் நாடு முன்னேறும். மாணவர்களே, இன்றென்ன பாரதம் மன்றைய நாற்றங்கால் என்ற பாடத்தின் பின்புறம் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.